கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாதவர்களே, இறைவன் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது ஆண்டனி ராஜா இறைவனுக்கு நன்றியாகவும், ஹென்றி தாமஸ் விஸ்வராணி 32வது திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், அமலுறுப்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி லூது தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், வெறுநைக்கு ஆண்மலை பாட்டிற்காகவும், அன்னை லூர்து மகால் நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிற்காகவும், ஜாய் ஜெரால்ட் இறைவனுக்கு நன்றியாகவும், தினேஷ் அமலன் திருமணம் சமாதானமாக நடைபெறவும், டெல்பினா லோகலட்சுமி குடும்ப சமாதானத்திற்காகவும், ஏடன் கேப்ரியல் நிக்லி இறைவனுக்கு நன்றியாகவும், ஆரோக்கிய ரொபே ரொபலன் பெர்னதத் இறை விசுவாசத்தில் வளர வேண்டியும் இறை ஞானம் கிடைக்க வேண்டியும், ராஜசேகர் சேந்தான் மனைவி டீசல் வாஸ் இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று இழந்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டியும், வினோலியா மரி பொலிகார் பியோலா கிறிஸ்டினா மரி செலஸ்டினா மரி குடும்ப பிரச்சனையில் பிரிந்த குழந்தைகள் தாயுடன் வந்து சேர வேண்டியும், சபரி அம்மாள் அகஸ்டின் இறைவனுக்கு நன்றியாகவும், மரி அகஸ்டின் அருள்மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியமேரி தாகீர் ருதின் திருமண நல்ல முறை நடைபெற வேண்டியும், இக்னேஷியஸ் பிரவீன் ஆண்டனி பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும், மேலும் இன்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை அந்தோனி சகாயம் அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் நம்முடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது மறைவல்லரும் ஆயிரமான புனித அகஸ்தனார் அவர்களுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. இவர் 4வது நூற்றாண்டிலே ஆப்பிரிக்க நாட்டிலே பிறந்தவர். இவருடைய தாய் மோனிகா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், ஆனால் அவருடைய தந்தை வேறு ஒரு மதத்தை சார்ந்தவர். எனவே தன்னுடைய மகன் உலக மகிமான வாழ்க்கை வாழ்வதில் இவர் தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் தாயும் தன்னுடைய மகன் இறைவனிடம் வர வேண்டும், ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை போராட்டமே அவர் நடத்தினார். இவருடைய வேண்டுதலால் இவருடைய உழைப்பினால் புனித அகஸ்தினார் ஒரு புனிதராக மாறினார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு பெற்றோர் ஒரு தாய் நினைத்தால் தன்னுடைய மகனை எப்படி வேணாலும் மாற்றலாம் என்பதற்கு புனித அகஸ்தினாருடைய தாய் மோனிகா அவருடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டு. எனவே நேற்று அவருடைய விழாவை கொண்டாடினோம், இன்று அவருடைய மகன் புனித அகஸ்தினாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இருவரிடம் இருந்த விசுவாசம் ஆழமான நம்பிக்கை நாம் ஒவ்வொருடும் பெருக வேண்டும் என்றும், நம்முடைய குடும்ப வாழ்விலும் நம்முடைய பிள்ளைகள் என்றும் இறை வழியில் வளர வேண்டும் என்றும் சிறப்பாக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். திருப்பலி எவ்வளவு நாம் தகுதி பெறும் பொழுது நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் பாவமே பெரும் பாவமே
கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வு கழித்து செல்வாராக. ஜெபிப்புமாக வாழ்வும் வழியுமாக இறைவா, தப்பறையான கொள்கையிலும் தவறான நெறியிலும் வாழ்ந்து புனித அகஸ்தினார் நற்செய்தியின் ஒளியால் மனமாற்றி உமது அன்பால் தடுத்தாட்கொண்டு மாபெரும் புனிதராகவும் அறிவல்லுநராகவும் உருவாக்கினீ. இந்த உம் பேரருளை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இன்றும் எங்கள் மறையறிவுக்கும் மனம் திரும்புதலுக்கும் தூண்டுதலாக இருக்கின்ற இவரை போல நாங்களும் மெய்யறிவின் ஊற்றாகவும் மீது தாகம் கொள்ளவும் நிறையன்பின் இருப்பிடமாக உம்மையை தேடவும் செய்தருள் வீராக. உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளிடம் திரும்பி வந்து நீங்கள் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-5 மற்றும் 8-10. சகோதரர் சகோதரிகளை, தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தியையும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளை, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல் அளவிலின்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். எப்படியெனில், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வாணி நின்றும் வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக
காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. 11 பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறைவசனங்கள் 13-22 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மரணில் அறிஞரே, பரிசியரே, ஐயோ உங்களுக்கு கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மரணில் அறிஞரே, பரிசெயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இரு மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அது நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருப்பவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கும் கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அகஸ்தனார் அவர்களுடைய நினைவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். மனமாற்றத்திற்கு ஏற்ற ஒரு பொன்மொழியை சொல்வார்கள், ஒவ்வொரு புனிதனுக்கும் ஒரு இறந்த காலம் உண்டு, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, புனித அகஸ்தனாருடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது தனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, பாவியாகிய தனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை அவர் உணர்ந்தார். இறந்த காலத்தை மறந்தார், ஒரு புனிதனாக அவர் மாறினார். அவருடைய இறந்த காலத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு தூய்மையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். 16 வயதில் கார்த்தியை சென்ற இடத்திலே, படிக்க சென்ற இடத்திலே ஒரு தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்தார். எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், ஏற்கனவே திருமணமாகி 4 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண்ணை 16 வயதில் அவர் திருமணம் செய்து கொண்டார். இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்த அப்படிப்பட்ட மனிதரை கடவுள் அழைத்தார். கடவுள் என்னை அழைக்கின்றார் என்பதை உணர்ந்தார். ஒரு முறை அவர் வீட்டில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எடுத்து வாசே என்ற வார்த்தை அவருக்குள்ளே ஒரு சக்தி சொல்லிக் கொண்டிருந்தது. எனவே விபிலத்தை எடுத்து வாசித்த பொழுது ரோமேயர்கள் திருமுகம் 13:13 அவருக்கு கொடுக்கப்பட்டது. எனவே பகலில் நடப்பதை போல எப்பொழுது நடக்க வேண்டும் என்பது அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனவே அந்த அறிவுறுத்தலின்படி தனது வாழ்வை முழுவதுமாக அவர் மாற்றிக்கொண்டு தன்னையே முழுமையாக இறைவனுக்கு கையளித்தார். எனவேதான் அவரே சொல்லுகின்றார், இறைவா எனது ஆன்மா உன்னில் தஞ்சம் அடையும் வரை எனக்கு தஞ்சம் என்பதே, எனக்கு அமைதி என்பதே கிடையாது என்பதை உணர்ந்தவராக தனது ஆன்மாவை தனது வாழ்வினை கடவுளிடம் புகுத்தி கடவுளிடம் அவரே கையளிக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வுக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கின்றது. அது எப்படி நடக்கும் என்று பார்க்கின்ற பொழுது எவ்வாறு புனித அகஸ்தனுடைய வாழ்விலே இறை வார்த்தையின் வழியாக நடந்ததோ அதே போல நம்முடைய வாழ்விலும் இறை வார்த்தையின் வழியாக, நற்கரின் வழியாக ஒரு பெரிய மாற்றம் நடக்க முடியும். ஆனால் அதற்கு நாம் நம்மையே இறைவனிடம் கையளிக்க வேண்டும். அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் எப்படி ஒரு மாற்றத்தை நம்மால் காண முடியும், அதற்கு நம்முடைய பலம் நம்முடைய ஆயுதம் என்னவென்றால் நம்முடைய ஜெபம் மட்டும்தான். புனித மோனிகா அவர்களுடைய ஜெபம், அவருடைய கண்ணீர், அவருடைய அழுகை புனித அகஸ்தனாரை, தவறான பாதையில் சென்ற புனித அகஸ்தனாரை ஒரு தூய்மையான பாதைக்கு அழைத்துச் சென்றது. இனி அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வையும் மாற்றி அமைக்க முயற்சி செய்வோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மாற்றி அமைக்க நம்மிடம் இருக்கின்ற இந்த ஆயுதம் ஜெபம் என்கின்ற ஆயுதம், நம்முடைய கண்ணில் நிறைந்த ஜெபங்களை என்றும் இறைவனுக்கு காணிக்கையாகவும் அது நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பெற்றுத்தரும். ஆமேன். சகோதர சகோதரிகளை, நாம் அனுப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் ஒரு தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடிச்சு வையுங்கள். தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரை புறக்கணிப்பதில்லை என்று புனித அகஸ்தனார் வாழ்விலிருந்து எங்களுக்கு உணர்த்துகின்றேன். அவருடைய விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இப்பழிப்பர்களோடு எங்கள் பாவங்களுக்காக வருந்து நொறுங்கிய உள்ளங்களையும் காணிக்கையாக்குகின்றோம். இவற்றை ஏற்று எங்களுக்கு புது வாழ்வு அளிக்க வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித அகஸ்தினருடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டுமென திருவுளமானே. ஆகவே தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது, வானவ தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கு ஆணையின் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதன விசுவாசத்தின் மறை பொருள் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த நினைவுகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இத்திருப்பலில் கலந்து கொண்டு உம்முடைய அருளுக்காக உமது வல்லமைக்காக பாதுகாப்பிற்காக ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மேலும் தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக உம்முடைய ஆசிரை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்
அருட்தந்தை அந்தோணி சகாயம் அவர்களையும் மேலும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணியேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது மிரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயரம் ஆட்சி மிக்க மரியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர் புனித அப்போஸ்தலர் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித அகுஸ்தினார் இவ்வுலகில் முகமுகந்தவரா இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தையத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர்
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, ஆயராகிய புனித அகஸ்தினார் வழங்கிய புது வாழ்வுக்காக நன்றி கூறி இத்திருவருந்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் பங்கு பெற்றுள்ளோம். கொள்கை பிடிப்பு உள்ளவராய் உம்முடைய வார்த்தையை மக்களுக்கு ஊக்குவதுடன் போதித்த இப்புனிதரை பின்பற்றி நாங்களும் உம்மில் ஊன்றி நின்று உமது நிறையை பற்றுறுதியுடன் பிறருக்கு எடுத்துரைக்கும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாய் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினை கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. நீங்கள் அனுப்பின உணவை எங்களுக்கு எங்களுக்கு தீமை சிறுவர்களை நாங்கள் பிறப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம், எங்களை சூழ்நிலை தீமையிலிருந்து. அருளறிந்த மரியை வாழ்வு கத்திரமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவீச்சின் கனியாக இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே, பிதாக்கும் சுதருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரு, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணியமாயிரு, புனித சூசியப்பரி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பேராலே ஆவியின் மரியை வாழ்க்கை